தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விவகாரம் பார்க்க போறோம். சமீபத்தில் திருச்சியில் ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணற்ற விழுந்து இறந்து போயிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா, அந்த பெற்றோர்களுடைய பொறுப்பின்மை. அந்த ஒரு குழந்தை மட்டும்தான் இறந்து போனதா? கிடையாது. அன்னைக்கே அடுத்த இரண்டு நாளே ஒரு மூணு நாலு குழந்தை இறந்து போயிருச்சு. அதுக்கும் பொறுப்பின்மை தான் காரணம். இந்த பொறுப்பின்மையால ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை போய் இறந்து போறது இல்லை உண்மையிலேயே. ஏன்னா ஒரே ஒரு விவகாரத்தை நீங்கள் பார்த்து இன்னும் ரெண்டு நாள் மிகப்பெரிய உள்ள கொந்தளிப்பானீங்க. கேட்டால் ஐயோ அந்த குழந்தையை காப்பாற்றணும், அந்த ஐயோ அந்த குழந்தையை காப்பாற்றணும் முயற்சி பண்ணீங்க. எல்லா பேருமே ரொம்ப பெரிய வேதனை அடைஞ்சிங்க. அது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு குழந்தை இறந்து போச்சு இந்த பொறுப்பின்மையால், அதுக்கு இவ்வளோ வேதனைப்பட்ட இந்த மக்கள் தினம்தோறும் 500 குழந்தைகளுக்கு மேலே இறந்து போகுது. அதே பொறுப்பின்மையால், அதே தனிநபர் ஒழுக்கமின்மையால் இறந்து போகுது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டாங்களே அப்படின்றத என்னுடைய வேதனை. அதற்காக தான் இந்த பதிவு. ஒரு முக்கியமான பதிவு இது. ஒரு 10 நிமிஷம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெண்களும் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இந்த விஷயத்தை பாருங்கள். ஏன் நான் முக்கியமாக பெண்கள்கிட்ட இதை கேட்குறேன்னா, இந்த பதிவோட முடிவில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள், பதிவோட உள்ளே போகலாம். இது எதை பற்றியான பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இறப்பு இருக்கு இல்லையா, அதுவும் முக்கியமாக 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்புக்கு என்ன காரணம், அது எந்த விதமாக நடக்குது, அதற்கு வேண்டிய விழிப்புணர்வு என்ன, தான் நாடு இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, உலக நாடுகள் அதற்கான முயற்சி என்னமா எடுக்கிறாங்க, அதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் இந்த பதிவுடைய நோக்கம். விஷயத்துக்கு உள்ளே போகலாம். இந்த விவகாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில தகவல்கள், சில புள்ளி விவரங்கள் எல்லாருக்கும் தெரியணும். அப்போ தான் உங்களால் உண்மை என்னன்னு உணர முடியும். அதற்காக சில புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், கேளுங்க. உலக யூஎன் இருக்கு இல்லையா, ஐநா சபை, அதனுடன் இணைந்து உலக வங்கி இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வெளியிடக்கூடிய இந்த தகவல் உலக வங்கி வெளியிடக்கூடிய தகவல். இந்த தகவலில் முக்கியமாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு இருக்கிறியா, அது 100 ஏறக்குறைய 4.8 அளவில் இருக்குது 2015 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில். அதாவது 100 குழந்தையில் 4 குழந்தைகள் இல்லைனா 5 குழந்தைகள் இந்தியாவில் இறந்து போகிறாங்க. 100 குழந்தைகள் 2015 கணக்கெடுப்பின்படி. இந்த இறப்பு சதவீதம் 1950களுக்கு முன்னே என்ன விதமாக இருந்துச்சுன்னா, சுமார் 25% மேலான குழந்தைகள் இறந்து போயிடும். அதாவது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, 1950களில் 4 குழந்தை இறந்து போயிடும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். எதனால் இறந்து போகணும்னு பின்னாடி பார்க்கலாம். ஆனால் 4 குழந்தை இறந்து போயிடும் எப்போ, 1950களில். ஆனால் இப்போ எப்படி நினைக்கிறேன்னா, 104 குழந்தைகள் இறந்து போயிடும் 2015 கணக்கெடுப்பின்படி. இது 2017 கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, சுமார் தொடர்ந்து குறைஞ்சி வருது. நல்லா பார்த்தீங்கன்னு வச்சு, இந்த கிராஃப் தொடர்ந்து குறைஞ்சி வருது. கரெக்டா? இது என்ன சொல்லுன்னா, சுமார் 103 குழந்தைகள்லேருந்து 4 குழந்தைகள் இறந்து போகிறாங்க அப்படின்றது. எது கொடுக்குற ரிப்போர்ட் கொடுக்குது? யூஎன் ஐநா சபையும் உலக வங்கியும் கொடுக்கக்கூடிய தகவல்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த குழந்தைகள் எதனால் இறந்து போகுது, அந்த காரணம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதில் பொறுப்போடு நடந்துக்க முடியும். சரி தானே? ஏன்னா இன்னைக்கு சுஜித்னு ஒரு பையன் இறந்து போனால், இப்போ நம்மகிட்ட என்ன விழிப்புணர்வு வந்திருக்குது, ஆழ்துளை கிணறுகளை ஃபுல்லாக மூடி வைக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. இந்த விழிப்புணர்வு ஆரோக்கியமானது, நிச்சயமாக ஆரோக்கியமானது. ஏன்னா நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் சுமார் 196 198 குழந்தைகள் இறந்து போகுது இந்த ஆழ்துளை கிணறு மாதிரியான விஷயங்கள்னால. அதனால் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் அந்த 190 குழந்தைகள் இறந்து போகிற விகிதம் இருக்கலையே, அது வேகமாக கம்மியாகும். வெரி குட். ஆனால் ஆண்டுக்கு 199 குழந்தைகள் இறந்து போகிற இந்த ஆழ்துளை கிணறுக்கு இவ்வளோ வருத்தப்பட்ட நீங்கள் தினந்தோறும் 500 குழந்தைகள் இறந்து போகிற சங்கதி நான் இப்போ சொல்கிறேன், அதில் கொஞ்சம் அக்கறை காட்டினது ரொம்ப நல்லது. அது என்னென்னா, இந்த குழந்தைகள் இறந்து போகிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாக இருக்கக்கூடிய மிக முக்கியமானது, முதலாவது இருக்கக்கூடியது டயரியா. வயிற்றுப்போக்கு இருக்கு இல்லையா, டயரியா. இது 10% குழந்தைகள் இறப்புக்கு காரணமாக இருக்குது. ஒட்டுமொத்த இறப்பில் 10% குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த டயரியா. உலகளாவிய அளவில் நான் சொல்கிறேன், 10% குழந்தைகள், 100 குழந்தைகள் இறப்பதற்கு முழு காரணமே இந்த டயரியா தான். இரண்டாவது, இது எவ்வளோ பேரை கொலை பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏறக்குறைய 533,768 குழந்தைகளை இது ஒவ்வொரு வருடமும் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கு. 539,768 குழந்தைகள், ஏறக்குறைய 540,000 குழந்தைகளுடைய உயிரிழப்புக்கு முழு காரணகர்த்தா இந்த டயரியா. அடுத்து நிமோனியா காய்ச்சல், இந்த நுரையீரலில் தொற்று நோய் வந்து அதனால் காய்ச்சல் உருவாகி அதுக்கப்புறம் இறந்து போகிறாங்களே குழந்தைகள். இப்போ நான் சொல்கிறது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான். அந்த நிமோனியா காய்ச்சல் மூலம் இறந்து போகிற குழந்தைகளுடைய அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுமார் 888,928 குழந்தைகள் ஆண்டுக்கு இறந்து போகிறாங்க.
ஏறக்குறைய 800,000 குழந்தைகள். இது சுமார் மொத்த இறப்பில் 15%. நிமோனியா காய்ச்சல் மூலமாக 15% குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்த பிடிக்கிறது மலேரியா. இந்த மலேரியா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1.5 லட்சம் குழந்தைகளை தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கும். 1.5 லட்சம் குழந்தைகள், அதில் ஏற்கனவே 1,34,000 குழந்தைகள் இறந்து போகிறாங்க. இது 7% குழந்தைகள் இறப்பதற்கு காரணமாக இருக்குது. இதற்கு அடுத்த இடத்துல வர்றது மற்ற காய்ச்சல்கள் இருக்கு இல்லையா, அதாவது டெங்கு அந்த மாதிரியான காய்ச்சல்கள். அதாவது நீங்கள் சரியாக உங்கள் சுற்றுப்புறத்தை ஒழுங்காக வைக்காதனால, சுத்தமாக வைக்காதனால பரவ கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய மற்ற காய்ச்சல்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு 7% அளவுக்கு பிடிக்குது. ஸோ இதுகளை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா சுமார் 35% மேலான இறப்புக்கு, குழந்தைகளோட இறப்புக்கு காரணகர்த்தா இந்த 4 வந்துடும். இதுக்கு அடுத்து முக்கியமான இடத்த பிடிக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு. அந்த ஊட்டச்சத்து குறைபாடை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படியான விழிப்புணர்வுகளை இருக்கணும், இந்த 4 முக்கியமான பிரிவுகள் இருக்கிற நோய்கள் இதில் என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருக்கணும், இப்போ நமக்கு இதுதான் தெரிஞ்சாகும். எதனால் இந்த 4 மிக தீவிரமானதான் நான் ஒரு சொல்லிட்டேன், குழந்தைகளோட ஒட்டுமொத்த இறப்பில் 50% காரணமாக இருக்கக்கூடிய இந்த நோய்கள் தான். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டுமே சொல்லலை, ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் சுமார் 500 குழந்தைகளை தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி சுமார் 450 குழந்தைகள் இறந்து போகிறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது இந்த டயேரியா, இந்த நிமோனியா, இந்த மலேரியா. இவ்வளோதான். இதுக்கு அரசு பெரிய அளவு முயற்சி பண்ணுது, ஆனால் மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை. மக்கள்கிட்ட போதிய சுத்தமான அந்த சுற்றுப்புறத்தை வைத்துக்கொள்வோம், நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடுவோம், அந்த குடிநீரை சரியான ஆரோக்கியமான சுத்தமான குடிநீரை குழந்தைகளுக்கு கொடுப்போம், அந்த விழிப்புணர்வு என்னமோ தெரில பெரிய லெவலில் இல்லவே இல்லை. இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். ஒவ்வொரு நோயும் தடுப்பதற்கான ஒரு அறிவு நமக்கு என்னென்ன தேவைன்றது. இப்போ ஃபஸ்ட் இடத்துல டயேரியா. டயேரியாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் ஃபுல்லாக என்ன விதமான இருக்குன்றத நீங்கள் வேர்ல்டு பேங்குடைய டேட்டாவை எடுத்து தரலாமல் பார்க்கலாம், தயவுசு தேடி தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு குழந்தை கூட இறந்து போகிறது இல்லை. அதாவது 1 லட்சம் குழந்தையில் ஒரு குழந்தை கூட இறந்து போகிறது இல்லை ஸ்ரீலங்காவில். அந்த அளவுக்கு அவங்களுடைய விழிப்புணர்வு இருக்குது. பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா நான் சொல்கிறேன் ஒரு ஒப்பீட்டுக்காக. ஆனால் இந்தியாவில் 1 லட்சத்தில் சுமார் 80 குழந்தைகள் இறந்து போகிறதுக்கு காரணம், 80 குழந்தைகள் இறந்து போகுது எதனால், இந்த டயரியால். 1 லட்சத்தில் 80 குழந்தைகள் இறந்து போகுது இந்த டயரியால. அதே அளவு ஸ்ரீலங்காவில் வெறும் ஒன்று கூட கிடையாது. ரொம்ப வியப்பாக இருக்கா? ஏன்னா ஜிடிபியில் பொருளாதார வளர்ச்சியில் நீங்கள் தான் பெரிய நாடு, ஸ்ரீலங்கா கீழே தான் இருக்குது. ஆனால் அந்த விழிப்புணர்வு இருக்கு பாருங்கள், அது மக்கள்கிட்ட இருக்குது. அந்த அரசை விட இந்திய அரசு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்து, மிகப்பெரிய அளவில் வேலைகள் பார்க்குறாங்க, டயரியா சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வந்ததுக்கப்புறம் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ஆனால் என்னவோ தெரில மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட பொறுப்பின்மை, தங்களுடைய பொறுப்பு இல்லையா, அது கிடையவே கிடையாது. இந்த டயரியா பருவதுக்கு எதுதான் காரணம், டயரியான்றது பருவதுக்கு எதுதான் காரணம், இப்போ நமக்கு தெரியுது. மிகப்பெரிய அளவில் நம்மகிட்ட பொறுப்பின்மை இருக்குது, மிகப்பெரிய அளவில் சுய ஒழுக்கமின்மை இருக்குன்னு. அதுக்கு எதுதான் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டயரியா பருவதுக்கு பெரும்பாலும் 95% காரணத்தா தூய்மையான குடிநீர் இல்லை, தண்ணி சுத்தமாக இல்லை, அதுதான் காரணம். சிம்பிளாக சொல்லு, இந்த தண்ணி எதனால் கெடுது? அடுத்த கேள்வி நமக்கு அதான் வரும். இந்த தண்ணி மிக மோசமான தண்ணீர் குடிக்கிறது எல்லாமே கிராமப்புறங்களில் நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா கிராமப்புறம்ன்றக்காக உயர்த்தி பேசணுன்ற எந்த அவசியம் கிடையாது. 90% மேற்பான தண்ணீர் பயன்பாடு இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அளவு மோசமாக இருக்கிறது கிராமங்களில் தான். எதனால் நினைக்கிறீங்க? இதற்கு காரணகர்த்தா ஏறக்குறைய 80% மேலே தண்ணீர் மாசுக்கு காரணம் திறந்த வெளியே கழிப்பிடங்களாக பயன்படுத்துறது. திறந்த வெளியே கழிப்பிடங்களாக பயன்படுத்துறது, டாய்லெட் ரூமை பயன்படுத்துறது இல்லை. இதுதான் கிராமப்புற பகுதிகளில் ரூரல் ஏரியாவில் மிகப்பெரிய உள்ள தண்ணீர் மாசடைறதுக்கு காரணகர்த்தா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை உணர்ந்ததுனால தான் 2014 நரேந்திர மோடி அவர்கள் தூய்மை இந்திய திட்டம்னு ஒன்று கொடுத்தார். அதை கொண்டு வந்து அதன் கீழே எல்லா பேருக்கும் நான் டாய்லெட் ரூம் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அன்னைக்கு அதை கேள்வி பண்ணாத ஆளே கிடையாது. பாகிஸ்தானில் பெரிய லெவலில் இன்ன வரைக்கும் கேள்வி பண்ணியிருக்கான், பங்களாதேஷ் கேள்வி பண்ணுறான், ஸ்ரீலங்கா கேள்வி பண்ணுறான், எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க. ஆனால் நரேந்திர மோடி அதுக்கெல்லாம் சளைக்கலை, இல்லை இங்கே பிரச்சனையே டாய்லெட் ரூம் தான், நான் அதை தான் கட்டப்போறேன். ஏன்னா என் நாட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும். டாய்லெட் ரூமை கட்டுறதுல மிகப்பெரிய ஆர்வம் காட்டினது எதனாலனா, இதனால தான் தினமும் 500 குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்குது, 450 குழந்தைகள் இறந்து போகிறதுக்கு முக்கிய காரணகர்த்தா இருக்கிறது இந்த டாய்லெட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லாது திறந்த வெளியே கழிப்பிடங்களை பயன்படுத்துகிறது தான் காரணம். இந்த மக்கள் இதில்
செல்போன் வாங்குறதுலயும் நாலு போன் வாங்கி வீட்டுல பயன்படுத்துறதுக்கு காட்டுற ஆர்வம் இந்த டாய்லெட் ரூம் கட்டுறதுல ஆர்வம் காட்டல. ஒவ்வொருத்த வீட்டுல நாலு போன் அஞ்சு போன் வச்சு பேசுறதுக்கு ஆர்வம் கட்டானுங்க, டிவி வாங்குறதுக்கு ஆர்வம் கட்டினானுங்க, டிடிஹெச் இழுத்து வச்சு படம் பார்க்கல ஆர்வம் கட்டினானுங்க, விஜய் படமா அஜித் படமான்னு தேடி பிடிச்சி படம் பார்க்கல ஆர்வம் கட்டினானுங்க. டாயல் ரூம் கட்டல எந்த ஆர்வம் இந்த மக்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த பொறுப்பின்மை காரணமாக ஒவ்வொரு வருஷமும் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனாங்க. அதனால தான் நரேந்திர மோடி அவர் என்ன பண்ணார்னா, டாயல் ரூம் கட்டி கொடுக்குறடா தயவுசு அதை பயன்படுத்தணும்னு ஆரம்பிச்சார். இன்ன வரைக்கும் எவ்வளோ டாயல் ரூம் கட்டி கொடுப்பானுக்கிறீங்க? சும்மா 10 கோடியே 11,28,40 டாயல் ரூம் கட்டி கொடுத்துருக்காரு. 10 கோடியே 11,00,000 டாயல் ரூமே நாடு முழுவதும் கட்டி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த நரேந்திர மோடி பற்றின மேலே ஏதாவது வெறுப்பு கிளப்பிறதுக்கு எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. மனசாட்சி தொட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் கூட மனிதர்களும் பேசுங்க, எவ்வளோ டாயல் ரூம் கட்டி கொடுத்தாரு உங்களுக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 48,43,117 டாயல் ரூம் கட்டி கொடுத்தாரு நரேந்திர மோடி அவர்கள். எதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், அந்த சுத்தமான தண்ணீர் கிடைக்காம போறதுக்கு காரணகர்த்தா இந்த வெளிப்புறங்களை திறந்த வெளிகளை கழிப்பிடமா பயன்படுத்துறதுனாலதான், அதை நிறுத்தணுன்றக்காக தான் டாயல் ரூம் கட்டி கொடுத்தாரு. நீங்க ஓட்டு போடுவீங்கன்றக்காக கிடையாது. நீங்க ஓட்டு போடுன்னு நினைச்சிருந்தாருனா அவர் என்ன பண்ணிப்பானா, பிஜேபி காரணத்துல அனுப்பி அங்கே திறப்பு விழா கொண்டாடிப்பாரு. கட்டாலியா அதை அவர் செய்யவே இல்லை. உங்களை நேரடியாக பயணம் கொண்டு வந்து சேர்த்தார். ஏன்னா இதை தடுத்து நிறுத்தணுன்றக்காண்டி. இப்பவும் நான் சொல்றேன், இந்த மனிதனுடைய நான் இதை அரசியல் எடுத்துட்டு போக விரும்பலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய உயர்ந்து எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அது எதனால் எடுக்கிறாங்க, அது எதனால் அதனால் நம்ம என்ன புரிஞ்சு நடந்துக்கணும், அதை கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இனிமேலாவது சுத்தமான தண்ணீருக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த டயரியா இருக்கு இல்லையா, இதை நிறுத்துறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளை நல்லா கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு அனுமதிங்க. எதை சாப்பிட்டா சரி நல்லா அதுக்கு முடிஞ்சு நல்லா கை கழுவ சொல்லிடுங்க. கட்டாயம் எல்லாருமே டாய்லெட் ரூமை பயன்படுத்துங்க. திறந்த வெளியே கழிப்பிடங்களை பயன்படுத்துறது முழுவதும் நிறுத்தி ஆகணும். இது நம்ம சாதாரண விஷயம் கிடையாது, இதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து 6 மாதங்கள் வளை தாய்ப்பால் கொடுக்கறது அது பொதுவாக எல்லாருமே சொல்லிடுவாங்க, இதில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது. அதுக்கடுத்து முறையாக அரசு கொடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தடுப்பூசிலாம் போடாதீங்க ஆன்லைனில், இந்த யூடியூப்பில் ஒரு 10 கிருக்கு எப்பயுமே எதையாவது பேசிட்டு வந்துடுறாங்க. அந்த வேலை அரசு பார்க்கும். அரசுக்கு தெரியாதா என்னென்ன பண்ணணும்னு? இவனுக்கு புதுசு புதுசாக குறித்து சுடுதண்ணி போட்டு சாப்பிட்டா அதுவே தப்பு. ஏன்னா தண்ணியிலே சத்து இருக்குது, அதெல்லாம் போயிடும். ஒரு கிருக்கேன் நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு 10-15 பேர் தீரானுங்க. அவங்க பேசுறதை கேட்காம அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதை படி நடக்க வழியை பாருங்கள். அது எதனால் சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் குறையன்ற காண்டி. போலியோவை இன்னைக்கு முழுசாக நிறுத்தியிருக்கான் அரசு தான் நிறுத்தினா, எவனும் இங்கே மாயாஜலம் போட்டு நிப்பாட்டலையே. அரசு முயற்சி தான் நடந்துச்சு, அரசை குறை சொல்றதை நிறுத்துங்க. உங்க மேல என்ன குறை இருக்குன்னு தயவு புரியுங்க. அடுத்து மிக முக்கியமானது நிமோனியா காய்ச்சல். நிமோனியா காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 143 பேர் 100,000 இறந்து போறாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 91 பேர். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன கேட்டா, சிங்கப்பூர் மூணு பேர் தான், நம்ம எவ்வளவு ஏறக்குறைய 91 பேர். அப்போ 91 பேர் இறந்து போற இடத்துல சிங்கப்பூர்ல 3 பேர் இறந்து போறாங்கன்னா சும்மா நீங்கள் ஒப்பிட்டா மட்டும் போதாது. சிங்கப்பூர் அப்படி இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, நம்ம நாடு இப்படி இருக்குது, இதெல்லாம் ஒப்பிடணும் யாரும் சொல்லவே இல்லை. சிங்கப்பூர் மக்கள் என்னவா இருக்கான், நீங்கள் என்னவா இருக்கீங்க? சிங்கப்பூர் போனால் இதே நீங்கள் தான் அங்கே குப்பையை ஒழுங்காக கொட்டுவீங்களா மாட்டீங்களா, ஒழுங்காக இருப்பீங்களா மாட்டீங்களா? அங்கே போகும்போது அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை பயன்படுத்தி அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்களே தான் இங்கே வந்தால் அவ்வளோ மோசமாக பயன்படுத்துறீங்க நாட்டை. குப்பையை தூக்கி எறிகிறது, போறவளை துப்பிட்டு போகிறது, எங்கேயா சந்து கிடச்சா போய் பிஸ் அடிக்கிறது, இதே வேலை செய்யுங்க. தெரியுதுங்களா இல்லையா, இந்த நாடே உங்களுக்கு எப்படி ஒரு குப்பை தொட்டி மாதிரி, இந்த நாட்டையே குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்தலாம். திறந்த வழி குப்பை தொட்டினா என் நாடு தான் இந்தியா. அந்த மாதிரி ஓவர் சுதந்திரம், சுதந்திரம்ன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கூட தெரியாத ஒரு கூட்டம் இங்கே வாழுது. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த நாட்டையே ஒரு குப்பை தொட்டியை மாற்றி வச்சிருக்கு. அதே கூட்டம் சிங்கப்பூர் போச்சுதான் செய்யாது. ஏன், கம்பை தூக்கிட்டு அடிச்சா திருந்தி தெரியும். உங்களுக்கு அரசு என்ன சொல்லுனா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க சொல்லுது இல்லையா, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை அது கேட்டு நடக்கிறதில்ல. பைக்கில் போகும்போது தூக்கி போடுறது, காரில் போகும்போது குப்பையை தூக்கி போடுறது, ஆனால் சிங்கப்பூரில் செய்ய மாட்டேன். அப்போ என்ன தெரியுதுன்னா, மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயத்தை கேட்டு நடக்கிறது சிக்கலை. இந்த நிமோனியா காய்ச்சல் எதனால் பரவுது நல்லா பரவுது. இந்த நிமோனியா காய்ச்சலை தடுத்து நிறுத்துறதுக்கு, குழந்தைகளுக்காக பேசுகிறேன், இந்த நிமோனியா காய்ச்சல் தடுத்து நிறுத்துறதுக்கு அதே தான், சுத்தமான தண்ணி இருக்கணும், 6 மாதம் வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், சுத்தமான சுற்றுப்புற சூழல் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதில் சொன்ன மாதிரி அதில் என்ன சொன்னேன், திறந்தவெளி கழிப்பிடங்களை பயன்படுத்துறது தவறுனா, இந்ததை பொறுத்த வரைக்கும்
புகையை போட்டு எரிக்காது, எதையா போட்டு எரிச்சு விடாதீங்க. வீட்டுக்குள்ளே சிகரெட் அடிக்கிறது அதெல்லாம் நிறுத்துங்க. எதையாவது போட்டு எரிச்சு விடுறதை நிறுத்துங்க. பொதுவாகவே இந்தியாவில் விவசாயத்தின் மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை ஃபுல்லாக எரிச்சு விடுறதே பழக்கமாக இருக்குது. அது மிகப்பெரிய தவறு. டயரை போட்டு எரிச்சு விடுறது, குப்பையை போட்டு எரிச்சு விடுறது, எதுக்கு எரிச்சு விடுற பண்ணின்னு அரசு பல தடவை சொல்லுதா இல்லையா? ஒன்று அதை மக்கின குப்பையை மாற்றணும், அதுக்கான முறையான வகையில் தான் அந்த குப்பைகளை அகற்றணும், அந்த வேலையை பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, போகிறோம் எழுச்சி எரிச்சு விட்டு போகிறோம். இதை செய்யாதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நுறையில் சார்ந்த தொற்று இருக்கு இல்லையா, தொற்று நோய் வர்றதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே இந்த புகைகள் தான். அதாவது சுத்தம் இல்லாத காற்று தான் நுறையீரல் சார்ந்த தொற்றுகள் பரவுறதுனால தான் இந்த குழந்தைகளுக்கு நிமோனியா காய்ச்சல் வருது. அது பாக்டீரியா வைரஸ் பலவிதமான வகைகள் வருது. மிக மிக முக்கியம், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தயவுசெய்து இந்த விறகு அடுப்புகளை பயன்படுத்தாதீங்க. அரசு 100% கேஸ் அடுப்பு கொடுக்க தயாராக இருக்குது. அதை வாங்கி வெளியே விற்றுட்டு விறகு அடுப்பு வாங்கி வைக்கிறவங்க இருக்கவே இருக்கேன். நாட்டுக்குள்ள விறகை வச்சு எரிக்கிற பழக்கத்தை தயவுசெய்து நிறுத்திடுங்க. அது புகை மண்டலம் உருவாக்கி அதனால் சுவாச பிரச்சனையும் உருவாகி அதில் நுரையீரலில் தொற்று உருவாகி குழந்தைகள் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிமோனியா காய்ச்சல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு இதுதான். இது ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ பேரை கொலை செய்யுது, ஏறக்குறைய 800,000 பேரை. நல்லா வச்சுங்க, 800,000 குழந்தைகளை, நான் வேற யாரும் சொல்லலை, 800,000 ஐந்து வயதுக்குட்பட்ட 800,000 குழந்தைகளை தீவிர மருத்துவ தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி உயிரை எடுக்கிறது இந்த நிமோனியா காய்ச்சல். நீங்கள் சாதாரண நினைக்கக்கூடாது, சரியா? அதுக்கு அடுத்து மலேரியா, அதை தொட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூ அண்ட் தென் டெங்கு காய்ச்சல் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் பரவுறதுக்கு காரணம் மலேரியாவாகட்டும் டெங்கு ஆகட்டும் பரவுறதுக்கு யார் காரணம், நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. எங்கேயாவது தண்ணி தேங்குதா அதை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துறது, இல்லை நாமளே அதை தேங்க விடாமல் தடுக்கிறது, இது செய்யணுமா இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்ணி எங்கே தேர்னா சரி, அதெல்லாம் செய்ய வேண்டியது அரசோட கடமை, நம்ம கடமையே அதில் கிடையாது. பல நாள் வந்து குப்பையை போட்டு வச்சுருக்கு, டயரை போட்டு வச்சுருக்கிறது, இல்லை எதையாவது போட்டு அதில் தண்ணி தேங்க வேண்டியது, அதில் கொசு வந்து மொக்க வேண்டியது, அதுதான் பரவுது டெங்குலேருந்து மலேரியா வரைக்கும், அதுதான் காரணம். ஸோ சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை முறையாக அகற்றாததும் நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, அதை தேங்குறத தடுத்து நிறுத்தாதான் இந்த விதமான மலேரியா டெங்குலாம் பரவுறதுக்கு காரணம். இதுவும் நம்ம தான் பொறுப்பு கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்ட தான் பெரிய அளவில் பொறுப்பின்மை இருக்குது, மக்கள்கிட்ட தான் பொறுப்பின்மை இருக்குது. அதை தாண்டி ஊட்டச்சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடுக்கு முழுக்க முழுக்க காரணகர்த்தா இந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கம். 3 வேளையும் சோறாக சாப்பிட்டு வளர்ந்து 10 வீடு கட்டி வச்சுருப்பேன். 10 வீடு கட்டுறதுல பெரியவனும் சாதனை இல்லை ராஜா, அது அப்புறம் கட்டிக்கும். அது முழுக்க உன் குழந்தைக்கு ஊட்டச்சத்தை ஒழுங்காக கூடு. அது என்னவா இருந்தானே, ஒரு குழந்தைகளுக்கு முறையாக ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்க சொல்லுங்கள், அதில் அக்கறையே காட்டுறதில்லை, எதையோ சாப்பிட்டு எப்படியோ வளரலாம், இப்படி ஒரு மனநிலை எப்படியோ நம்மகிட்ட இருக்குது, அப்படி கிடையாது. ஒரு குழந்தைக்கு தேவையான கலோரி இவ்வளோ ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்ற வரையறை இருக்குது, அது படித்த நபர்களுக்கே இருக்கிறதில்ல, படித்த நபர்களுக்கே இருக்கிறதில்ல, அது மிகப்பெரிய பொறுப்பின்மை. பதிவோட இறுதிக்கு வந்திருக்கோம் நம்ம. இதையே பெண்கள் நோக்கியும் தாய்மார்கள் நோக்கியும் முக்கியமாக நான் முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, 1985 150,000 குழந்தைகள் போலியோ பாதிப்பு இருந்துச்சு. இந்த போலியோ கேசஸ் 1.5 லட்சம் கேசஸ் ஃபைல் ஆச்சு 1985. 1980s-1990s சுமார் 22 லட்சம் கேஸ் ஃபைல் ஆச்சு. 22 லட்சம் கேஸ் போலியோ பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய நிலைமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது 1 நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வுமே மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாக்கிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளும் அந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். அது எவ்வளோ கேஸ் ஃபைல் ஆச்சு, 1980s-1990s சுமார் 22 லட்சம் கேஸ் ஃபைல் ஆச்சு. ஆனால் 2011 அதை முடிவுக்கு கொண்டு வந்தோம், இன்றைக்கி ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. 2012, 2013, 2014, 2015, 2016, 2017, 2018, 2019, 2020 வந்துட்டோம். இந்த காலகட்டங்களில் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகாமல் முழுவதுமாக போலியோவை இந்த நாட்டிலேருந்து வெளியே அனுப்பியிருக்கோம். சுமார் 120 கோடி மக்களுக்கு மேலே வாழக்கூடிய நாட்டில் இதை சாதிச்சிருக்கோம். எதனால் சாதிக்க முடிஞ்சது, நாட்டில் அரசு ஒரு பக்கட்டும் சொட்டு மருந்து கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவில் இறங்கி வேலை பார்த்தாங்க, சரியா? அது மட்டும் காரணம் கிடையாது, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த போலியோ தங்களுடைய குழந்தைக்கு வரக்கூடாது, தங்களுடைய குழந்தைகள் போலியோவால் பாதிக்கக்கூடாதுன்ற அக்கறை மக்களுக்கு உருவாச்சு. முக்கியமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் உருவாச்சு. அவங்க போய் தங்களுடைய குழந்தைக்கு தேவையான சொட்டு மருந்துகளை எடுக்க தயாரானாங்க. ஸோ அரசு ஒரு பக்கம் முயற்சி எடுத்துச்சுன்னா, மக்களும் ஒரு பக்கம் துணிஞ்சு இறங்குறதுனால ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு முழுவதுமாக போலியோன்ற ஒரு நோயை முழுமதியாக இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பும். அது செய்ய முடியும்னா
இந்த மலேரியாவையும் ஒழிக்க முடியும், இந்த நிமோனியாவை ஒழிக்க முடியும், இந்த டயரியா காய்ச்சலையும் ஒழிக்க முடியும். கரெக்டா? நம்மளால முடியும். அது முக்கியமா இங்க பெண்கள் நினைச்சா முடியும். நாடகம் பார்க்குற நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாட்டில் நமக்கான பொறுப்புகளை கொஞ்சம் யோசிச்சோம்னா இது சாதிக்க முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த போலியோ முழுமையாக ஒழிக்க முடிஞ்ச நம்மளால இந்த டயரியாவை 100% ஒழிக்க முடியும், இந்த மலேரியாவை 100% ஒழிக்க முடியும், இங்கே பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் 100% நிறுத்த முடியும், நிமோனியா காய்ச்சலையும் நிறுத்த முடியும். தயவு செய்து சொல்றேன், இதுக்கு தேவை கொஞ்சம் குறைந்தபட்ச பொறுப்புணர்வு. ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள், இந்த விதமாக குழந்தைகள் வாழக்கூடிய சூழல் நல்ல நிம்மதியாக இருக்கணும், வளமானதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும், அந்த சூழலை சரியாக அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு லதா ரஜினிகாந்த் போன்றவர்கள் பெரிய அளவில் முயற்சி எடுக்கிறாங்க. காணாமல் போன குழந்தைகள் பலரும் மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய வாழ்வு மேம்படுறதுக்கான பெரிய அளவில் வேலையை பார்க்குறாங்க களத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசு உறுப்புகிட்ட இருக்கலையா, அதுக்கான முயற்சி எடுக்கு. அரசுடைய அனைத்து முயற்சிகளும், இந்த விதமாக குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அதோடு சேர்ந்து சமூகத்தில் இந்த விதமாக சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கூடிய லதா ரஜினிகாந்த் போன்ற நபர்களுடைய அந்த ஆர்கனைசேஷனுடன் சேர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம எப்படி செய்ய முடியாது, நமக்கு வழிமுறைகள் தெரியாமல் இருக்கலாம், ரைட்டா? பலருக்கு நான் செய்ய எனக்கு செய்ய விருப்பம் இருக்குது, நான் ஏதாவது என்னுடைய நேரங்கள் தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சமூக இந்த குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நபர்கள் இருப்பீங்க. நீங்கள் லதா ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து செயல்படணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய பீஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட வெப்சைட் இருக்குது, அதுக்கெல்லாம் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான காண்டாக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து என்ஜிஓக்களும் இந்த விதமாக இவங்களுடன் இணைந்து செயல்பட விருப்பம் உள்ள அனைவருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து கைகோர்த்து அரசுடன் சேர்ந்து எல்லாமே இணைந்து செயல்படும் போது இது வெற்றி பெற முடியும். திருச்சி அருகே சுஜித் என்ற சிறுவன் ஆழ்துறை கிணற்றில் மாற்றும் போது நீங்க இந்த 3 நாளை காட்டில ஒரு படபடப்பு பதட்டம், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆழ்துறை கிணற்றுன்ற விஷயத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. கரெக்டானே? அந்த ஒரு உயிர் உங்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னா, இங்க தினந்தோறும் 500 சுஜித் இறந்து போறாங்க, 500 சுஜித் இந்த விதமாகவே இறந்து போறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன், டயரியா, நிமோனியா, மலேரியா மற்றும் பல நோய்கள், அதோட சேர்த்து ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த விஷயத்தை முழுமையாக நீங்கள் இங்கேருந்து அகற்றணும், இந்த குழந்தைகளை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா, அரசு முன்வைக்கக்கூடிய அந்த திட்டங்களில் புரிஞ்சு அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைங்க. தண்ணீர் தான் மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணீர் சுத்தமாக வடிகட்டி குடிக்கிற பழக்கம், அதை தூய்மையாக குடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த விதமாக சமூகத்தில் மேம்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அது சமூக தொண்டில் மிகப்பெரிய ஈடுபடக்கூடிய லதா ரஜினிகாந்த் போன்ற நபர்களுடன் இணைந்து சமூகத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஆரோக்கியமான சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்குங்க. அது பொறுப்புணர்வோடு செய்யுங்க. நன்றி.